Hi students, welcome to Biology Simplified Tamil. Now, I'm Sindhilnathan. In this video, we will talk about the top 10 engineering colleges. We will top 10 engineering colleges. On what basis, Ministry of Education NIRF, that is National Institutional Ranking Framework. Avanga kudutha rank base panni da nama top 10 engineering colleges in Tamil Nadu paakaporum. Ana avanga endha basis la ranking kudutanga adu namakku theriyuma illaya adha ipa paathukkuvom. First basis vandu teaching, learning and resources. TLR அப்படிமாங்க இதுல வந்து ஸ்டூடண்ட் ஸ்ட்ரென்த் இன்क्लूडिंग டாக்டோரல் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு காலேஜில எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் படிக்கறாங்க இன்क्लूडिंग டாக்டோரல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கறவங்க பிஹெச்டி படிக்கறவங்க இரண்டாவது ஃபேக்கல்டி ஸ்டூடண்ட் ரேஷியோ வித் எம்பசைஸ் ஆன் பெர்மனன்ட் ஃபேக்கல்டி ஒரு காலேஜில கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க பெர்மனன்ட் ஃபேக்கல்டி எத்தனை பேர் இருக்காங்க ஃபேக்கல்டிக்கு ஸ்டூடண்ட்டுக்கும் ரேஷியோ என்ன அதாவது ஒரு காலேஜுக்கு 100 ஸ்டூடண்ட் இருக்காங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 10 teacher இருக்காங்க 100 student இருக்காங்கன்னா ரேஷியோ வந்து 1:10 ஒரு டீச்சருக்கு 10 ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் அத கால்குலேட் பண்ணுவாங்க கம்பைன்ட் மெட்ரிக் ஃபார் ஃபேக்கல்டி வித் PhD அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் PhD முடிச்ச ஃபேக்கல்டி எவ்வளவு பேர் இருக்காங்க டீச்சிங் ஃபேக்கல்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி எத்தனை பேர் இருக்காங்க இதை கால்குலேட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் யூட்டிலைசேஷன் ஒரு காலேஜ் இருக்குன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் வச்சிருக்காங்க ஃபண்ட் வச்சிருந்தா மட்டும் போதாது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த காலேஜ் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறதை எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு மெட்ரிக் ஃபார் பப்ளிகேஷன் ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஜேர்னல்ஸில் எத்தனை பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் மட்டும் போதாது குவாலிட்டி ஆஃப் த பேப்பர் என்ன அண்ட் தென் ஐபிஆர் பேட்டன்ட்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஐபிஆர்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் பேட்டன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ அவங்க வாங்கியிருக்காங்க அண்ட் தென் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான தொழில்துறை சம்பந்தமான அந்த பயிற்சிகள் எவ்வளோ அளிக்கப்படுது அந்த காலேஜில் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் அவுட்கம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் வருஷம் எத்தனை பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க பிஹெச்டி பட்டம் வாங்குறாங்க இதை பார்ப்பாங்க அண்ட் தென் அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அண்ட் தென் பெண்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியாக உங்களுக்கு வந்து பியர் பர்செப்ஷன் அப்படிங்கிறது அகாடமிக் பியர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ வரதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க ரேங்கிங் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க கொடுத்த ரேங்கில் டாப் மோஸ்ட் காலேஜஸில் சூப்பர்பான குவாலிட்டி டீச்சிங் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது ரிசர்ச் சூப்பர்பாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய வருது இங்கே ஜாயின் பண்ணால் வேலை வாய்ப்பு உறுதி இதெல்லாம் நம்ம அடித்து சொல்லலாம் ஓகே இப்போது இவங்க கொடுத்த பேசிஸில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் எது எது அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸுங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் 620 ஏக்கர் வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அந்த என்டையர் இன்ஸ்டிடியூஷனே ஒரு ஊர் மாதிரி இருக்கும் நல்ல பக்காவான குவாலிட்டியான எஜுகேஷன் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குமா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஓகே இங்கே நீங்கள் போய் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்ன என்ட்ரன்ஸ் எழுதணும் ஃபஸ்ட்டு நீங்கள் JEE Main எழுதி இந்த JEE Mainல 245,000 ரேங்க்குள்ளே நீங்கள் வரணும் வந்ததுக்கப்புறம் இந்த ரேங்கில் வந்துட்டிங்கன்னா JEE Mainல நீங்கள் JEE அட்வான்ஸ்ட் எழுதுவீங்க JEE அட்வான்ஸ்டில் டாப் ரேங்க் வரணும் டாப் ரேங்க் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பிரான்ச்சில் வேணுங்கிற சீட்டு ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கும் அப்போ JEE அட்வான்ஸ்ட் எழுதி டாப் ரேங்க் வாங்கணும் ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேங்கில் இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி NITலேயே நம்பர் 1 NIT இந்தியாவிலேயே திருச்சியில் இருக்க NIT தான் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன என்ட்ரன்ஸ் எழுதணும் JEE Main என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் டாப் மோஸ்ட் ரேங்கில் வந்துட்டிங்கன்னா NIT திருச்சியில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும்னா தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது உங்கள் +2 மார்க்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் வாங்கிக்கலாம் அப்போது நீங்கள் +2 நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கணும் VIT வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிம்பாங்க இதுவும் தனி உலகம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுட்டாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் போய்கிட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அமிர்தா விஸ்வ வித்யாபீதம் கோயம்புத்தூர் இதுவும் ஒரு தனி உலகம் மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க
இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இவங்க வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க அவங்க வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு நேம் அப்படி வச்சுருக்குறாங்க அழகாக. இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இவங்களுக்கும் தனி என்ட்ரன்ஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம். தென் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாங்க, அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, இவங்க டிஎன்இஏ இங்கே வந்துடுவாங்க, உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் இங்கே நடக்கும். தென் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுவும் டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் தான் வருவாங்க. பிஎஸ்ஜியோட அலும்னி, அதாவது பிஎஸ்ஜியில் படித்தவர் தான் ஷிவ் நாடார் அப்படிங்கிறவர். அவர் தான் எஸ்எஸ்என் காலேஜை ஃபவுண்டர், அவர் தான் அந்த காலேஜை உருவாக்குனார், ஏற்படுத்தினார். பாருங்கள், பிஎஸ்ஜி காலேஜில் படித்தவர் அவங்கள விட ரேங்கிங் அதிகமாக வாங்குற அளவுக்கு காலேஜை ஏற்படுத்திட்டார். ஓகே, நெக்ஸ்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி. சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. இங்கேயும் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போது உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜில் 12th மார்க்கை பேஸ் பண்ணி போகக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மற்ற இடத்துக்கு எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துடும். இதில் ஐஐடிக்கு ஜேஇஇ மெயின் அண்ட் ஜேஇஇ அட்வான்ஸ்ட், என்ஐடி ட்ரிச்சுக்கு ஜேஇஇ மெயின் மட்டும்தான். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம், சத்யபாமா இங்கெல்லாம் அவங்க தனித்தனியாக என்ட்ரன்ஸ் அவங்க யூனிவர்சிட்டி லெவலில் வச்சு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். நம்ம எங்கே இருந்தாலும் நல்லா படிப்போம். இந்த இடத்துக்கு போனால் தான் நல்லா படித்து வேலைவாய்ப்பு உறுதின்னு, பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது இங்கெல்லாம் போனால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும், குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கும், பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஆனால் அங்கே போயிட்டாலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதியாக இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இப்போது லைப்ரரியில் பலாயிரக்கணக்கான புக்ஸ் இருக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம், அதை போய் எடுத்து படிக்கணுமா இல்லையா? லைப்ரரிக்கே போகாமல் இருந்தோன்னா, படிக்காமையே இருந்தோம்னா அப்போ நமக்கு ஃப்யூச்சர் ஒன்றும் இல்லாமல் தான் போகும். காலேஜ் போனாலே பசங்களுக்கு சிறகு முளைச்சிருது, வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா வீட்லேயும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அடங்கியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு, காலேஜ் போனதும் பேரண்ட்ஸ் இவங்களுக்கு அடங்கியிருக்கிற நிலைமை வந்துடுது. காலேஜ் முடித்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செய்து எப்பவும் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, டில்லிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டால் தான் வாழ்க்கை பிரைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி டாப் இன்ஸ்டிடியூஷனில் போய் சேரணும். ஆனால் டாப் இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்ந்ததும் கெத்துங்கிற ஒன்று வந்துடக்கூடாது, அது நம்மளை அழிச்சிடும். ஸோ எப்பவும் அன்போடையும் அடக்கத்தோடையும் இருக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் போய் சேரணும். நமக்கு தேவையான அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே கொட்டி கிடக்கும், அதை பயன்படுத்தினா நம்ம பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.